ஸோ ஹாய் ஹலோ, வெல்கம் டு பெபிள் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் லைனாக பிரியாணி பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரோம்பேட்டையில் ஈசேட் பிரியாணி, தாம்பரம் குரோம்பேட்டையில் இந்த ஈசேட் பிரியாணி ஃபேமஸுங்க. இந்த ஈசேட் பிரியாணியில் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது, அதை வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க, கடைசியாக சொல்கிறேன். நிறைய பாமர மக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த ஈசேட் பிரியாணிக்குள்ளே நம்ம வந்துட்டோம். பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒரு 65 ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் பிரியாணியில் பார்த்திங்கன்னா கலரிங்லாம் அந்த அளவுக்கு இல்லை, ரியாலிட்டி என்னமோ அதே மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாசுமதி ரைஸ் தான், காரம் மீடியமாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் தனி டேஸ்ட். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா குஸ்கா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அது இல்லாமல் இன்னொரு ஐட்டம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சிக்கன் பிரியாணியோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னாலும் அதிகமாக தான் இருக்குது. பிரியாணி கூட நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது 65 பீஸு. 65 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். மிலிட்ரி ஹோட்டலில் வேறு ஒரு டேஸ்ட்டில் மசாலா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக இந்த ஈசேட் பிரியாணின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ரிங் சர்வீஸ் பிரியாணி கூட. இந்த நியர் குரோம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பிரியாணி ஆர்டர் எடுத்து பண்ணுறாங்க. கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹோம்லி மேட் பிரியாணி தான் இங்கேயும் கிடைக்கிது, அவைலபிளாக இருக்குது. அதிகமான காரமும் இல்லை, கரெக்டாக நீட்டாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த ஈசேட் பிரியாணியில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன். பிரியாணி பார்த்தீங்கன்னா ஹோம்லி டைப்பில், நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் காரத்தோட நல்லா மீடியமாக சூப்பராக இருக்குது. இந்த குரோம்பேட்டை ஈசேட் பிரியாணியோட சூப்பர்வைசர் நம்ம கூடவே இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், இந்த ஈசேட் பிரியாணி இதோட டைமிங்? இது காலைல 10:30 மணிக்கு ஆரம்பிப்போம், நைட்டு 8-8:30 மணிக்கு முடியும். சரி, நாங்கள் மக்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன டேஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறோம். சரி, நாங்கள் இப்போ கடையில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரிஞ்சி. வெஜிடபிள் பிரிஞ்சினா 35 ரூபா ரேட்டு, அதாவது 150 ரூபா கொடுத்து பிரியாணி சாப்பிட முடியாதவங்க, கூலி வேலை செய்கிறவங்க அவங்களுக்கோசரம் இது நாங்கள் பண்ணியிருக்கோம். நல்ல விஷயம் சார். சிக்கன் பிரியாணி ரேட்டு? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி 150 ரூபா ஆஃப் பிளேட்டு, மட்டன் பிரியாணி 180 ரூபா. நாங்கள் பார்ட்டி ஆர்டர் கூட எடுத்து பண்ணுறோம், கல்யாண ஆர்டர்லாம் நிறைய பண்ணிட்டுருக்கோம். எங்களோடது கிட்டத்தட்ட 20-22 வருஷமாக நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம். ஓகே வியூவர்ஸ், இந்த ஈசேட் பிரியாணியில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உதாரணமாக சொன்ன பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து நீங்கள் சைதாப்பேட்டை கிண்டி வர வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரியாணியோட ஃப்ளேவர் வேறு மாதிரி, கலரில் வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இங்கே தாம்பரம் டு குரோம்பேட்டை, பெருங்களத்தூர் இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா பிரியாணியோட கலரிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டேஸ்ட் ஹோம்லி மேட் டைப்பில் தான் இருக்கும், ஏன்னா இங்கிட்ட தண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும். சேம் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரியாணி தான், மீடியம், 150 ருபீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது தான். இந்த ஈசேட் பிரியாணியில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கம்பெனிகள், கூலி தொழிலாளர்கள், இந்த மாதிரி நிறைய பேருக்கு டெய்லி பிரியாணி சாப்பிட முடியாதவங்க பிரிஞ்சி சாப்பிட்றதுக்காக இங்கே வெஜிடபிள் பிரிஞ்சியும் கொடுக்குறாங்க. அதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது, நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதையும் இங்கே பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டி பிரியாணி கடை, கூட்டம் சும்மா அள்ளுது. டேஸ்ட் அருமையான டேஸ்ட், தரமான பிரியாணி இருக்கும். ரைட் ப்ரைஸ் நார்மல் தான், சிக்கன் பீஸ். ஹாய் ஹலோ, வெல்கம் டு பெபிள் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய பிளாக் பண்ணாலும் ஒரு பிரியாணி பிளாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போது நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் லெஃப்ட் கார்னர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா விவேகானந்தர் காலேஜ்,
லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா நாகேஸ்வரா பார்க். இந்த நாகேஸ்வரா பார்க் முன்னாடி லெஸ் ரிச் பிரியாணி சென்டர்னு ஒரு பிரியாணி கடை இருக்குது. இது ஒரு கையேந்தி பவன் தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த லெஸ் ரிச் பிரியாணி சென்டரில் பிரியாணி என்ன மாதிரி இருக்குன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த லெஸ் ரிச் பிரியாணி சென்டர் முன்னாடி தான் நான் இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டி பிரியாணி கடை. மதியானம் ஒரு 1:30 அந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் சும்மா அள்ளுது. நிறைய பேர் நல்லா வாங்கி விரும்பி சாப்பிட்டுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் பக்கோடா அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் விரும்பி டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த லெஸ் ரிச் பிரியாணி சென்டரில் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டி நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த நம்பி வரலாம். டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டு, ரேட்டு கம்மியான ரேட்டு தான், நியாயமான ரேட்டு தான் இது. சொல்லுங்க ஜி, பிரியாணி எப்படி இருக்குது? வேறு லெவலில் இருக்கும் போகிறோம் இங்கே பிரியாணி. ஓகே. ஸோ நாங்கள் இங்கே தான் பக்கத்தில் ஒரு ஆட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெய்லி 12 மணிக்கு வந்துடும். ஏன்னா எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து லஞ்ச் டைம் வந்து 1:30 மணி. ஆனால் 1:30க்கு வந்தால் இங்கே பிரியாணி காலி ஆகிடுன்றதுக்காக 12:30க்குலாம் வந்துடுவோம். அவ்வளோ கூட்டம் இருக்கும், அவ்வளோ டிமாண்ட் இருக்கும். இங்கே தரமான பிரியாணி இருக்கும். இங்கே கிடைக்கிற இந்த ஸ்பெஷல் பிரியாணி, இந்த சிக்கன் 65 பிரியாணி வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயுமே இவ்வளோ சூப்பராக கிடைக்காது இந்த ரேட்டுக்கு. சூப்பர், அழகாக வந்து சூப்பராக சாப்பிட்டு போகலாம். வயிறு நிறையா பரவாயில்ல ஜி, மற்ற சென்டரோட இங்கே பரவாயில்ல, நார்மலாக தான் இருக்குது. ஓகே. ரேட் வைஸ்? ரேட் வைஸ் நார்மல் தான், ரொம்ப அதிகமும் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை, மீடியம் தான். டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு? டேஸ்ட் வைஸ் பரவாயில்ல. ஓகே வியூவர்ஸ், மயிலாப்பூர் லெஸ் ரிச் பிரியாணியில் தான் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு பிரியாணி பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரியாணி 90 ருபீஸ். அது மட்டும் இல்லாமல் நான் சிக்கன் பக்கோடா ஆர்டர் பண்ணியிருந்தேன், இது பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். இப்போ பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா பாசுமதி ரைஸ் தான், நல்லா நீட்டாக இருக்குது. ஒரு பீஸை இப்படி பிச்சிக்கணும். அது கூட இப்படி ஒரு ரைஸை ஆட் பண்ணிவிட்டு, என்ன தான் நம்ம ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஒரு பிரியாணி சாப்பிட்ற சுகம் இருக்குங்களே. சூப்பர் பிரியாணிங்க, அதுவும் 90 ருபீஸுக்கு. இது பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கடை தான். நம்ம பஃபே சிஸ்டமில் தான் சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாச்சு, அடுத்து எக் பிரியாணி. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாச்சு, எக் பிரியாணி சாப்பிட்டாச்சு, அடுத்தது சிக்கன் பக்கோடா பிரியாணி. சிக்கன் பக்கோடா பிரியாணி சிக்கன் பக்கோடாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா துப்பில் தான் இருக்குது, பட் நல்லா இருக்கு. சிக்கன் டேஸ்ட். ஓகே வியூவர்ஸ், பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், பிரியாணி சூப்பராகவே இருக்குது. நம்ம பிரியாணி ஓனர்கிட்ட இந்த கடையை பற்றியும் இந்த கடையோட டைமிங்கை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஓகே வியூவர்ஸ், பிரியாணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், பிரியாணி சூப்பராகவே இருந்தது. இப்போது லெஸ் ரிச் பிரியாணி சென்டரோட ஓனர் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் மகேஷுங்க. என் பிரியாணி கடை பேர் லஸ் அரிச் பிரியாணி சென்டரு. லஸ் அரிச் ரோடுன்றதுனால நாங்கள் லஸ் அரிச்சின்னு இருக்காமல் லஸ் ரிச்சு, என்றைக்கா இருந்தாலும் லஸ் ஏரியான்றது ரிச்சாக மாறுன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதில் நம்ம மூலம் பிரியாணியை வச்சு ரிச்சாக வருவோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பேரும் வச்சோம், லஸ் ரிச்சுன்ட்டு. இந்த பிரியாணி கடை எத்தனை வருஷமான இருக்குது? இந்த கடை வந்து சுமார் ஒரு 5 வருஷமாக வச்சுருக்கோம். இந்த கடையோட டைமிங் என்னென்ன? 11 to 3 o'clock பார்க் மெயின்டெனன்ஸ் டைமு. அந்த டைமில் வந்து வியாபாரத்தை பண்ணிட்டு போயிடுறோம். இப்போ நான் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டிஸ் வந்து பிரியாணியை நல்லா விரும்பி டேஸ்ட் பண்ணி வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குவாலிட்டி, தரம், நல்ல பிரியாணி கொடுக்கணும்னு ஆசை. நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம், நல்ல பிரியாணி சாப்பிட்ணும், அதுமாரி தான் நம்ம கஸ்டமரும் வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதனால் நம்ம நல்ல பிரியாணி கொடுக்கணுன்ற ஒரு ஆசையில் நம்ம கொடுக்குறோம். கஸ்டமருக்கு தெரியுது அது நல்லா இருக்குது அப்படின்ட்டு, அந்த அந்த விதத்தில் அவங்க வந்து சாப்பிட்றாங்க. சரி, அப்புறம் இது என்னோட ஒரு தாழ்வான ஒரு கோரிக்கை தான். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 2 o'clock அந்த மாதிரி தான் ஆகுது. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் டைமிங்கில் பிரியாணி எல்லாமே முடிஞ்சிருது. நிறைய ஃபுட்டிஸ் வந்து கேட்குறாங்க, பட் ஆனால் நீங்கள் இது பண்ணல. ஃப்யூச்சரில் இதை பற்றி கண்டிப்பாக இனிமேல் ஃப்யூச்சரில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா என்னோடய கஸ்டமர்லாம் வெளியில் போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ரெகுலர் கஸ்டமரே இதில் மிஸ் ஆகுறாங்க. புது கஸ்டமர் வந்து சாப்பிட்றாங்க, நிறைய சேனல்லாம் பார்த்துட்டு வந்து. ஆனால் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுவேன். இன்னும் 4 அடியில்
சூப்பர்ண்ணா முன்னேறுவன் நன்றி கேட்கிறேன் தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஓகே வியூவர்ஸ் இந்த லெஸ் ரிச் பிரியாணி சென்டரில் நம்ம பிரியாணி சாப்பிட்டோம் ஓனர்கிட்டையும் பேசணும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் ஒருவேளை மதிய உணவை பிரியாணியை நல்லா டேஸ்டியாக சாப்பிடணுன்னா இந்த மயிலாப்பூர் லெஸ் ரிச் பிரியாணி சென்டருக்கு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் பெப்பிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் ஒரு தடவை கிளிக் பண்ணிவிடுங்க